பாதுகாப்பு துறையில் 300 கோடிக்கு கீழ் உள்ள டெண்டர்களை சிறு குறு தொழில்களுக்கு கிடைக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. 300 கோடி ரூபாய்க்கு கீழ் உள்ள அனைத்து டெண்டர்களையும் சிறு குறு தொழில்களுக்கு கிடைக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆப் தமிழ்நாடு தலைவர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் கான்க்ளேவ் 2023 என்ற சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அகாடமி என்ற தலைப்பு முன்வைக்கப்பட்டு ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் துறைகளில் உள்ள தொழில் முதலீடுகள் மற்றும் தொழில் சார்ந்த பங்களிப்பு போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஏரோபிளேன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆப் தமிழ்நாடு தலைவர் ராமச்சந்திரன் கூறுகையில், தமிழ்நாடு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், இங்கே ஒரு 100 கம்பெனி மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த டிஃபென்ஸ் காரிடர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடாரில் எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்கரேஜ் பண்ணி முன்னுக்கு கொண்டு வருதுங்க தான் அந்த அசோசியேஷன் நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த டிட்கோ கைடன்ஸ் தமிழ்நாடு ஃபேம் அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த இதுக்கு. இப்போ அந்த காரிடார் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு 5000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஏற்கனவே. இன்னும் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேட்டுட்ருக்காங்க பெரிய கம்பெனிலாம் எப்படி கொண்டு வருதுன்னு. இப்போ கோயம்புத்தூர் இதில் வந்து நல்ல முன்னாலையில் இருக்காங்க இந்த காரிடாரில். நிறைய இங்கே அத்துல் இன்னோவேஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது தவிர இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ப்ரிசிஷன் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர் இந்த இருக்கிற காரிடாரில் கோயம்புத்தூர்னு நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஒரு டிட்கோ வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் ஒன்று இங்கே பண்ண போகிறாங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இங்கே. ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட் இந்த டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ்க்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஏரியாஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. 300 கோடிக்கு கீழே இருக்கிற டெண்டர்லாம் எம்எஸ்எம்இஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 200 கோடிக்கு கீழே இருக்கிற டெண்டர்லாம் குளோபல் டெண்டரை போடக்கூடாது, ஒன்லி இந்தியாவிலேருந்து தான் வாங்கணும்னு அந்த ரூலும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ கோயம்புத்தூர்லேயும் 2-3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரப்போகுது. ஒன்று டாட்டா, டிட்கோ டாட்டா வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இங்கே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் நல்ல இம்ப்ரூவிங் சான்ஸ் இருக்குது, ஏன்னா இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, அதனால நல்லா பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் ஹியர். KCIRI அப்படின்னா குமரகுரு சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன். இது வந்து குமரகுரு இன்ஸ்டியூஷனுடைய எக்ஸ்டெண்டட் ஆம். ஆக்சுவலி திஸ் இஸ் எ பேசிக். இது வந்து ஏன் ஆரம்பித்தோன்னா வந்து குமரகுரு இன்ஸ்டியூஷன் வந்து எப்படியெல்லாம் நம்ம எம்எஸ்எம்இக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி நர்ச்சர் பண்ண முடியும், அதனால எங்களுடைய இது ஒரு இது ஆர்வம் எங்களுக்கு. அந்த ஆர்வத்தை வச்சு 2017 வந்து குமரகுரு சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் அப்படின்னு ஒரு சென்டர் உருவாக்கியிருக்கோம். இங்கே இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-15 DRDO சயின்டிஸ்ட்டு இங்கே இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆன ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம கூட இருக்காங்க. அதே போல் சயின்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய ஆல் ஓவர் இந்தியா என் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்லாம். இப்போ இந்த சென்டர் முக்கிய நோக்கம் வந்தீங்கன்னா அதை அகெயின் எம்எஸ்எம்இ வந்து எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் இதோடய ஆர்வம் எங்களுக்கு. போன வருஷம் வந்து இதே கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் கன்க்ளேவ் கோயம்புத்தூர் இது இங்கே ஆரம்பித்தோம், நல்லா நடந்துச்சு. ஒரு 150 இண்டஸ்ட்ரி வந்தாங்க, எல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து அதே போல் வந்து இந்த வருஷம்